அம்மாவின் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தான், காரக்குழம்பு. நான் வெந்தயம் கழுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இப்போது நான் வெண்டைக்காய் சேர்த்து வதக்குறேங்க. இந்த பக்கம் கோவக்காய் வறுவல். வெண்டைக்காய் வதங்கட்டும். இது ரொம்ப சிம்பிளான குழம்பு, எதுவுமே நான் அரைச்சி ஊற்றலை, அரைக்காமல் வெறும் வெந்தயம் கடுகு சீரகம் தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடியை சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன் புளி தண்ணியில். இப்போது இது வெண்டைக்காய் வதங்கினோன்னா நம்ம இதை சேர்த்துடணும். கோவக்காவை நம்ம மூடி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக கோவக்காய் வதங்கிடுங்க. இதை நான் தண்ணி ஊற்றி, அதாவது கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வதக்குறேன். இப்போ வெண்டைக்காய் வதங்கிச்சு. நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி, சாம்பார் பொடி, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாங்க. இந்த பச்சை கலர் இதில் இருக்கணும், அதாவது அந்த கலர் மாறாமல், அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதோட சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் சேர்க்கல. சாம்பார் பொடி 1 1/2 ஸ்பூன், நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. நான் பண்ணது வந்து தஞ்சாவூர் சாம்பார் பொடி சேர்த்து கைவிடாமல் நம்ம வதக்கி கொடுப்போம். இது வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ கோவக்காய் வதங்கிடுச்சுங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். பக்கம் வெண்டைக்காய் காரக்குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக என் சமையல் முடிஞ்சிச்சுங்க. காலையிலுக்கு தோசை, அதுக்கு இட்லி பொடி, நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு, கெட்டி தயிர், மோர், கோவக்காய் ரசம், அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.